குரு பத்னி. ஆனால் சத்தியகாமருடைய பத்னிக்குத்தான் அதற்கு மேல் பொறுக்க முடியவில்லை. அவள் அவரிடம் போய், இந்த பிள்ளை நல்ல பிரம்மச்சாரியத்தோடு தபசோடு இத்தனை வருஷம் உம்முடைய அக்னிகளை போஷித்து வந்திருக்கிறான். நீரானால் அவனுக்கு பாடமே சொல்லித்தர காணோம். இந்த அக்னிகள் உம்மை சபிக்காமல் இருக்க வேண்டுமானால் இந்த சாது பிள்ளைக்கு இப்போதிலிருந்தாவது பாடம் ஆரம்பியும் என்று சண்டைக்கு வந்துவிட்டார். சண்டை என்றாலும் அதிலேயும் ரசம் இருக்கிறது. அவள் சொன்னதிலிருந்து அநேக ரசமான விஷயங்களை தெரிந்து கொள்கிறோம். முதலில் குரு பத்னி என்பவள் எப்படி குருவை விடவும் சிஷ்ய பிள்ளைகளிடம் வாஞ்சையோடு இருந்தாள். அகத்தை விட்டு வந்த குழந்தைகளுக்கு எப்படி அம்மாவாக இருந்தாள் என்று தெரிகிறது. தர்ம பத்னிகளில் உள்ள இரண்டு தினசில் ஒன்றும் இங்கே தெரிகிறது. பத்னியின் தர்மம் புருஷன் சொல்வது தர்மமா அதர்மமா என்றே பார்க்காமல் அதன்படி செய்ய வேண்டும் என்று கருதும் பதிவிரதைகள் ஒரு தினசு. நலாயினி இப்படித்தான் அழுகி சொட்டும் புருஷனை அவனுடைய இச்சா பூர்த்திக்காக தகாத இடத்துக்கு தூக்கி கொண்டு போனாள். இன்னொரு தினசு பதியானவன் தர்மத்திலிருந்து தப்பிவிடக்கூடாதே என்ற விசாரத்தில் அவனுக்கே தர்மங்களை நினைப்பூட்டுவதுதான் பத்னியின் கடமை என்று கருதும் பதிவிரதைகள். இப்படித்தான் சீதை ராமரிடம் அவர் அவளை விட்டு காட்டுக்கு புறப்பட நினைத்த போது எந்த கஷ்ட நஷ்டத்திலும் பதியை விட்டு பிரியாமல் இருப்பதுதானே ஸ்திரீ தர்மம். இந்த தர்மத்தை உங்களுடைய தாயாருக்கு எடுத்துக்காட்டித்தானே அவர் உங்களோடு காட்டுக்கு வராமல் உங்கள் அப்பாவின் பக்கத்தில் இருக்கும்படி பண்ணியிருக்கிறீர்கள். அப்படி இருக்க எனக்கு மட்டும் அந்த தர்மம் இல்லையா என்ன? என்னை காட்டுக்கு வராமல் இங்கேயே இருக்க வேண்டும் என்று நீங்கள் சொல்வது எப்படி நியாயம் என்று நிரம்ப வாதம் பண்ணி முடிவில் ராமரையும் சம்மதிக்க செய்தாள். அக்னி கோபித்து கொண்டு விடும் என்று சத்யாகாம ரிஷியின் பத்னி அவரிடம் சொன்னது உம்மாச்சி கண்ணை குத்திவிடும் என்று குழந்தைகளுக்கு நாம் பயமுறுத்துகிற மாதிரி இல்லை. வாஸ்தவமாகவே ரிஷிகளின் கிரகங்களில் திவ்ய சக்திகள் உயிருள்ள சாண்யத்தோடு இருந்ததால் அவர்கள் தர்ம விருத்தமாக போனால் அவை அவர்களிடம் கோபம் கொள்ளத்தான் செய்யும். உபகோசலன் உபதேசம் ஆகாமல் இப்படி பல வருஷங்களாக இருக்கிறானே என்று அவனுக்காக கவலைப்பட்டார் போலவே இப்படி பதி உபதேசிக்காமல் இருக்கிறாரே, இவரை அந்த பிள்ளை காத்து வளர்க்கிற இவருடைய அக்னியே சபித்து விடாமல் இருக்க வேண்டுமே என்றும் வாஸ்தவமாகவே அந்த அம்மாள் கவலைப்பட்டிருக்கிறாள். அக்னிகள் அந்த ஆசிரமத்தில் ரொம்பவும் ஜீவசக்தியோடு சாநித்தியமாகத்தான் இருந்தன என்பதும் மேலே போகிற கதையில் தெரிகிறது. அவள் அப்படி சொல்லியும் ரிஷி பாட்டுக்கு இன்னும் சோதித்து பார்ப்போம் என்கிறார் போல் வெளியே போய்விட்டார். குரு பத்னி சொல்லியும் குரு கேட்கவில்லையே. இப்படி நம் நிமித்தமாக அவர்களுக்குள் அபிப்பிராய பேதம் வேறே ஏற்பட்டு விட்டதே என்றெல்லாம் உபகோசலனுக்கு வேதனையாகிவிட்டது. அவனுக்கு சாப்பாடே இறங்கவில்லை. ஏண்டா குழந்தை சாப்பிடாமல் இருக்கே என்று குரு பத்னி விசாரமாக கேட்டாள். மனோவியாதிதான், சாப்பாடு கேட்க மாட்டேன் என்கிறது என்றான் பையன்.